ஆதாமிய வாழைய சிரிஷ்டித்த கடவுளை விட நோது தேசத்தை படைத்த கடவுள் ரொம்ப சீனியர் இல்லையா இவர் இப்பதான் படைச்சு ரெண்டு மக்கள் ரெண்டாவது தலைமுறை வந்திருக்கிற காலகட்டத்தில் போன உடனே பெண் கொடுக்கிற அளவுக்கு அந்த சமூகம் பெருகி இருக்கு அந்த கடவுள் ரொம்ப சீனியர் பைபிள் தருகிற தகவல் அடிப்படையில் நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் உள்ளது உள்ளபடி அப்ப என்ன இருந்திருக்கும் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பைபிள் உண்மையை சொல்லுது பைபிள் சொல்ற விஷயங்கள் உண்மை ஆமா இந்த ரிக்குவேதத்தில் நாற்பத்தி ஆறு தேவர்களை சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஆறு தேவர்களும் கடவுள் இல்லை அந்த நாற்பத்தி ஆறு தேவர்களை கடவுளாக்க பல கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்காக இவர் பைபிளையே ஆதாரத்தை தேடுகிறார் ஆதாமை படைக்க முன்னால் பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை மழை கூட பேயலை பூமியில் இந்த பூமியில் மழையும் இல்லை மனுஷனும் இல்லைன்னு தெளிவாக ஆதியாகாமல் ரெண்டு அஞ்சு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்ரீ டிவி அப்படின்ற ஒரு டிவியில் செண்பக பெருமாள் அப்படின்னு ஒருத்தவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார் அந்த விளக்கம் என்ன கொடுக்குறார் அப்படின்னா சில விளக்கம் கொடுத்துட்டு வந்ததில் நாலாம் பாகம் கிறிஸ்தவிலே இது உண்மையா என்ற செய்தியில் நாலாம் பாகத்தில் அவர் இப்படி சொல்கிறார் ஆதாமை படைத்த கடவுள் வேற நோது நாட்டில் காயம் கொடியேறி அவர் போய் வாழ்ந்த நாட்டில் அங்கே இருக்கிற ஜனங்களை படைத்த கடவுள் வேற அவர் சீனியர் கடவுள் அப்படின்னு சொல்ல விரும்புகிறார் சொல்கிறார் அப்போ சீனியர் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு இந்திய கடவுள் இருக்கிறாரு ஆதாமுடைய கடவுள் வேற அப்படின்றத அந்த பாகம் நாளில் வந்து அவர் இதை குறித்து பேசியிருக்கிறார் அப்போ அப்படி கடவுள் உண்டா அப்போ ஆதாம் கடவுள் வேற நோ காயன் போய் சேர்ந்த நோது நாட்டு கடவுள் வேற அதே மாதிரி இந்தியாவிலேயும் வேற கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு ஏன் அவர் இதை சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு உள்நோக்கமாக பார்த்தோம்னா இந்த ரிக்குவேதத்தில் நாற்பத்தி ஆறு தேவர்களை சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஆறு தேவர்களை கடவுள் இல்லை அந்த நாற்பத்தி ஆறு தேவர்களை கடவுளாக்க பல கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்காக இவர் பைபிளையே ஆதாரத்தை தேடுகிறார் இந்த செண்பக பெருமாள் இப்படி ஒரு பைபிளில் ஆதாரம் இருக்கிற மாதிரி காட்ட விரும்புகிறார் அப்புறம் அவர் சொல்கிறார் பைபிள்லேயே இந்த பைபிள் உண்மையை தான் சொல்லுகிறேன்னு சொல்லிக்கிறார் பைபிள் உண்மையை தான் சொல்லுகிறதுன்னு சொல்கிறார் அப்போ பைபிளில் உண்மையை தான் சொல்லுகிறதுன்னு சொல்கிறவர் அந்த பைபிள் சொல்லியிருக்கிறத முதல்ல படித்திருக்கணுமில்ல அப்போ இவர் படித்ததெல்லாம் பார்க்கும் போது பைபிள் இவர் படித்தது மாதிரி தெரியல அப்படி நிறைய கடவுள் உண்டா நிறைய கடவுள் வந்து இருந்தால் எத்தனை சூரியனு எத்தனை பூமி எத்தனை இது இருக்கணும் இத்தனை கடவுளும் ஒரு பூமியும் ஒரு தான் படைச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா ரிக்வேதத்தில் பார்த்தோம்னா பூராமே வந்து தேவர்கள் தேவர்கள்னால் மனுஷர்களையும் இந்த தூதர்களையும் ஆவிகளையும் அவர்கள் வழிபடுகிறதாக நிறைய பார்க்கலாம் அவங்களே யாருமே கடவு மனுஷனை படைத்ததாகவோ மனிதனை உருவாக்குனதாகவோ தான் எதுவும் அந்த ரிக்கு சொல்லப்பட்டதாக நம்ம படிக்க முடியாது அதை குறித்து நான் அடுத்து பாகத்தில் சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன் அது நாற்பத்தி ஆறு தேவர்களை ரிக்கு எழுதப்பட்டிருக்கு அது காலங்களில் ஒவ்வொன்றும் மாறி வருது அதற்கு சான்றாக தான் பைபிள் அவர் சொல்ல விரும்புகிறார் இப்போ பைபிள் உண்மையை சொல்லுதுன்னு சொன்னதுனால இந்த பைபிள் அழகாக உண்மையை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி ஆகமோ நாலு அதிகாரம் நாளில் பதினேழாவது வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கிற ஆண்டவர் ஆதாம் தேவனை படைக்கும் முன்பாக பூமியின் மனிதன் ஒருவனும் இல்லை என்று மிக தெளிவாக ஆதி ஆமது சொல்லப்பட்டிருக்கு அதாவது காயின் நோது நாட்டில் சென்று அங்கு திருமணம் செய்தார் என்று கூறப்படவில்லை காயன் நோது நாட்டில் வந்து குடியேறின பிற்பாடு தான் திருமணம் செய்தார் என்று ஆதியாகமும் நாலு பதனில் சொல்லப்படலை அவர் திருமணம் செய்து அங்கே குடியேறினார் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மனைவியோடு தான் போய் குடியேறி இருக்கிறார் இவர் சொல்லுகிறது நோது நாட்டில் போய் அங்கே பெண் கொண்டு திருமணம் செய்து ஏ நோக்கை பெற்றார் அப்படின்னு சொல்ல வருகிறார் ஆனால் காயன் வந்து ஏ நோது நாட்டில் போய் பெண் எடுத்து திருமணம் செய்தார்னு பைபிள் சொல்லவே இல்லை இது இவரை இட்டுக்கட்டி கொஞ்சம் அல்வா விடுறார் அப்போ பைபிளில் வந்து படிக்காதவங்களுக்கு நிறையா பேர் தெரியாது நிறையா இந்துக்கள் கூட ஆமாம் ஐயா வந்து பெரிய சரித்திர வரலாற்று ஆசிரியர் சொன்னால் உண்மையாக இருக்குன்னு நம்புவாங்க முதல்ல அவரே படித்தாரான்னு தெரியாது இப்போ நோது நாட்டுக்கு போக முன்னாலே காயம் திருமணம் செய்துட்டார் அதே போல் ஆதாம் சீனியர் கடவுள் அங்கே இருக்கிறாரு ஆதாம் படைத்த கடவுள் ஜூனியரு அப்படின்னா பைபிளை உண்மை சொல்லுதுன்னு சொன்னார் அதே பைபிள் ஆதியாகமோ ரெண்டு அஞ்சில் ஆதாமை படைக்க முன்னால் பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை மழை கூட பேயலை பூமியில் இந்த பூமியில் மழையும் இல்லை மனுஷனும் இல்லைன்னு தெளிவாக ஆதியாகமோ ரெண்டு அஞ்சு சொல்லப்பட்டிருக்கு இது ஐயா படிக்கலை இப்போ படிக்காம அல்வா விடுறது தான் நிறையா இப்போ இப்போ நிறைய பேர் பைபிளை படிக்காம எதையோ சொல்லி பைபிளையே குறை சொல்கிறது மாதிரி கிளம்பிட்டாங்க அதில் இவர் ஐயா ஒருத்தவர் ஆனால் பொய்யாகவே சொல்லப்பட்டிருக்க அதுதான் இயேசு சொன்னார் பொய்யிக்கும் தகப்பனும் பொய்யுக்கும் பிள்ளையம்மா இருக்கிற பிசாசுடைய பிள்ளைக்கு பொய்யாகவே பேசுவாங்கன்னு சொல்லிட்டார் அப்போ உண்மையை அறிஞ்சு பேசணும் இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து அவர் பேசியிருக்கிறாரு அதே போல் நான் தொடர்ந்து அவருடைய செய்திக்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் ஏன்னா பைபிளில் வந்து பொய் இருக்குன்னு எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது அவரே உண்மை இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை பொய்யாக சுத்தரிக்கிறார் அப்போ உண்மைன்னு சொல்லிவிட்டு எப்படி பொய்யை சுத்தரிக்க முடியும் யார் வேணாலும் இதை படிக்கலாம் ஆதி ஆமாம் நாலு பதினேழையும் ஆதி ஆக ரெண்டு ஐந்தையும் படித்தாலே இவர் சொன்னது போய்க்குன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அதனால் இதை படிக்க அடுத்த செய்திக்கு தொடர்ந்து அவர் கொடுத்த செய்திக்கு நான் தொடர்ந்து ரிக்வேர்தை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்